அனுப்பும் வணக்கம். அண்ட் உங்கள் டைம் ஒதுக்கி எங்கள் படம் பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார். இந்த படத்தில் ரொம்ப உங்களுக்கு வந்து நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க, ட்ரக்ஸு, ஸ்மோக்கு, பொண்ணுங்க. அது கூட இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு. உங்கள் டேடி தெரியும், இந்த மாதிரி படம் பண்ணியிருக்கீங்க, இந்த படம் பார்த்தாங்களா? இல்லை, இந்த படம் கதை அப்பாவுக்கு தெரியும், அப்பெல்லாம் கேட்டார். முக்கியமாக இந்த என்னென்னா நெகட்டிவ் ரோலோட எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே ஒரு கிரே ஷேட் இருக்குது படத்தில். கதை நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது, கதை கொஞ்சம் பேசிச்சு. ஸோ நான் நினச்சேன் எல்லாருக்குமே புது ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ எல்லாருமே டெபியூ பண்ணுறாங்க. ஸோ நானும் அதில் ஒரு பாட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுனால நானும் ஓகே சொன்னேன். என் அப்பாவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது கதை. ஏன்னா வந்து ஒரு இதில் எதுவும் மீனிங்ஃபுல்லாக ஏதோ ஒரு பேர்ன ஒரு விஷயம் எதுவும் சொல்ல போகிறதில்ல. நிறைய படங்கள் இந்த மாதிரிலாம் வருது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ஜானர் வருதில்ல, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் மிஸ்ட்ரி. ஸோ ஸ்டார்டிங்கில் எந்த வரைக்குமே மிஸ்ட்ரி, யார் என்ன பண்ணான்னு இருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சனால நானும் ஓகே சொன்னேன். எனக்கு மம்மி அதே தான், ரெண்டு பேரும் ஒன்றா தான் உட்காந்து கேட்டாங்க எல்லாத்தையும் கதெல்லாம். சரி, இப்போ நீங்கள் வளர்ந்து வர ஒரு ஹீரோ ஹீரோ மீட்டிங்களா? இப்போ இது மாதிரி நெகட்டிவ் ஆட் பண்ணால் அடுத்தடுத்த கடைசி விட்டதில் வந்து உங்களை அப்படி தானே கூப்பிடுவாங்க? அது ஸ்டார்டிங் அப்படி இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லை. ஏன்னா நம்ம விஜய் சேதுபதியார் எடுத்துக்கோங்க, நிறைய பேர் எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டும் அவங்களும் நெகட்டிவ் ரோல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து பர்ஃபாமன்ஸ் பார்க்குறாங்க. அண்ட் ஒரு கதை மெயினாக கதை என்ன சொல்லுதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா இப்போ மக்கள் வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு வந்து எல்லாமே தெரிய வருது. ஸோ இந்த படம் வந்து சும்மா சின்ன சின்ன சீனு கூட எல்லாருக்குமே என்னென்ன என்ன பண்ணுறாங்க, என்னென்ன கட்டு வருது, எங்கெங்கெல்லாம் ஜம்ப் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரிய வருது. ஸோ ஒரு கதையில் நானும் ஒரு பாட்டாக இருக்கிறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு கதை தான் மெயின் ஹீரோவாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் கதை தான் ஒரு ஹீரோவாக இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும். ஹீரோ பெரிய அது பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஏன்னா முதல் படம் பென்சில்லையுமே எடுத்தோடனே காலி பண்ணிட்டாங்க தான். ஸோ அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கதை சொல்லும்போது எடுத்தவொடனே விஷயம் இருக்குது சொல்லும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சிடுறீங்க. இல்லை, என்ன ஃபீல் பண்ணுறதுனால கதைக்கு வளர்ந்து வர ஹீரோ இல்லை, அது அது புரியுது, அது புரியுது, சரிங்களா? அது புரியுது. இல்லை, எடுத்த உடனே இது மாதிரி டெத்தெல்லாம் வந்து ஒதுக்குவாங்க சில பேர். சில பேர் வந்து ஓகே அட்ஜஸ்ட் பண்ணலான்னு அதுதான் கேட்குறது. அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான், நான் அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன் கூட இல்லை. எனக்கு கதைக்கு என்ன தேவையோ டேரக்டர் வந்து என்ன சொன்னார், இதாக சொல்லிகிட்டு இருந்தார், ப்ரோ ஸ்டார்டிங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு கொண்டுருவாங்க, அதுக்கப்புறம் கதை ட்ராவல் ஆகும் ஃபுல்லாக அப்படின்னு. ஓகே ஃபைன் டன். ஏன்னா கதையில் ஃபுல்லாகவே இருக்க போகிறேன் நான், செகண்ட் ஹாஃப்லேயோ ஃபஸ்ட் ஹாஃப்லேயோ அதுலேருந்து ஃபுல்லாகவே இருக்க போகிறேன். ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் செத்து போனதுக்கப்புறம் கூட கதையில் வந்து எண்டு வரைக்குமே நான் வரேன். நான் என்ன பண்ணுறேன், எதனால் இந்த பிரச்சனை வருதுன்னு எல்லாமே வருது. ஸோ எனக்கு ஒன்று கதை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கனால ஓகே டன். ஏன்னா பென்சில் முதல் படத்துலையுமே என்ன அதான் பண்ணாங்க, ஸ்டார்டிங் எடுத்தோடனே எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் படம் எண்டு வரைக்குமே நான் வரேன். என்ன எண்டு வரைக்குமே எப்படின்னா ஒரு ஒரு சீன் பை சீன் இன்டர்வலும் சரி கிளைமேக்ஸும் சரி எண்டு வரைக்கும் இருக்குனால ஒரு கதையில் நான் ஒரு முக்கியமான ரோல் வைட்டல் ரோலாக ப்ளே பண்ணுறேன். செத்து போனாலும் ஒரு வைட்டல் ரோலாக இருக்கேன். அதனால் எனக்கு ஐ வாஸ் ஸோ சாட்டிஸ்ஃபைட் வித் தட். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் வாஸ் வெரி வெரி கிரேட். ஸோ யா, ரொம்ப சந்தோஷம். ஒரு விஷயத்த ஆறு விதமா சொல்றாங்கன்றதுதான் ஸோ ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்னே அப்படி தான். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் ஸ்க்ரீன் ப்ளே தான், ரேஷம் அண்ட் எஃபெக்டில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் அந்த மாதிரி ரிப்பீட்டட் சீன்ஸ் எல்லாமே. அவர் வந்து நல்ல ஆக்டர், எல்லாரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவர் அவரை மட்டும் நெகட்டிவாக காட்ட காரணம் என்ன? இல்லை, அவர் மட்டுமே நெகட்டிவாக இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே ஒரு கிரேஷன் இருக்கும். ஆ, ஃபஸ்ட்லேருந்தே வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் தேவைப்படுது. இப்போ நீங்கள் அந்த நாள் படம் எடுத்தீங்கன்னா சிவாஜி சார் ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு கேரக்டர் தேவைப்படுது. ஸோ அதனால தான் நான் வந்து அவரை இது பண்ணேன். லொகேஷன் இல்லை, கதையாகவே அவங்க ஒரு ட்ரிப்பு போகிறாங்கன்றது தான் கதையை. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று தேவைப்படும். ஸோ அதனால தான் ஊட்டி. வணக்கம், தேங்க்யூ எவ்ரிபடி, லைக் ரொம்ப நன்றி. ஏதாவது சீனில் ஃபஸ்ட்டு காட்டும்போது உங்களை வந்து ஹீரோக்கு பேராக காட்ட மாட்டாங்க, கடைசியாக தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சாங்ஸ் வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து நீங்களும் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க. எப்படி வந்து டேரக்டர் சொல்லும் போது சொல்லிட்டாரா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சின்ன கேரக்டராக இருக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு விஷயம் உங்களை வரும்னு சொன்னாங்களா? ஆமாம், ஆக்சுவலி முன்னாடியே சொல்லிட்டு தான் எனக்கு ஸ்கிரிப்டே சொல்ல ஆரம்பித்தாங்க. அண்ட் எல்லாருக்கும் குட்டி ஸ்பேஸ்லாம் கொடுக்கல, எல்லாருக்குமே ஈக்குவல்
ஈக்குவல் ஸ்பேஸ் தான் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. யாரும் ஒருத்தவங்களுக்கு மட்டும் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துட்டு அந்த மாதிரி போல, எல்லாருக்குமே ஒரு கிரேஷியட் இருக்கு. அந்த மாதிரி தான் ஸ்டோரி டிராவல் ஆகிற மாதிரியே இருக்கும். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளோ பேர் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. எல்லாருமே டெபியூட் பசங்க தான். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க எல்லாம் வந்து பார்த்தது. எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் திவாகர். இந்த படத்துல ரோஹித்ன்ற கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். படத்துல வந்து ஜூதுன்ற ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா. இப்ப தமிழ்நாட்டுல வந்து இப்பதான் அதை ஸ்டாப் பண்ணாங்க சரிங்களா. ரம்மி ஏதாவது ஸ்டாப் பண்ணாங்க, இப்பதான் திருப்பி ஓபன் பண்ணியிருக்காங்க. அதை ஸ்டார்ட் பண்ணும்போது டேரக்டர் சொன்னாரு, இந்த மாதிரி ரம்மி கல்ச்சர்லாம் பிரச்சனையா இருக்கு, டேரக்டர் ரம்மி போட்டுலாருங்க, பணம் போட்டுலாருங்க, அதுதான் ப்ராப்ளம் வரும் தெரியுமா உங்களுக்கு? டேரக்டர் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு, கண்டிப்பா நீங்க யோசிச்சிருப்பீங்களா? அதுதான் கேட்கணும். இல்லை ஆக்சுவலாக அந்த விஷயம் தப்பு தான். இதில் இந்த படத்தில் எல்லாருக்குமே கிரேஷியட் இருக்கிறதுனால அது தப்பு இல்லை. ஏன்னா அவங்க அவங்களுக்கே கிரேஷியட் இருக்குது. ஸோ அவங்க பண்ணுறது வந்து படத்துக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் அவங்க எவ்வளோ பாதிப்பாகிறாங்கன்னு தான் அதில் இருக்குது. முன்னும் சொல்லப்போனால் இதில் நாங்கள் கோக்கோ இல்லை சூதோ காட்டுறோன்னா அதை தாண்டி வந்து ஒரு ஃபீமேல் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த படத்தில். ரோல் வந்து அதை தாண்டி அவங்க எப்படி அவங்க பிரச்சனை இண்டிவிஜுவலாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதும் ஒன்று இருக்கு இதில். சரி, தேங்க்ஸ். நான் என் பேர் விஷால். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். என் பேர் விஷால். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். நான் ஆக்சுவலாக இவ்வளோ பேர் வந்து இந்த படம் பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எனக்குமே இது டெபியூ ஃபிலிம் தான். இங்கே இருக்க நிறைய பேருக்கு இது டெபியூ ஃபிலிம் தான். இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ வெள்ளிக்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்ஸ் டு எவ்ரிவன். தேங்க் யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கோவிந்த். அந்த படத்தோட எடிட்டர். டேரக்டர் இந்த கதையை சொல்லும்போது கொஞ்சம் எடிட்டிங்க்கு கொஞ்சம் ஸ்கோப் இருக்கிற மாதிரி இருந்தாச்சு. அப்புறம் ஸ்கிரிப்டை படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க ஒரு வாட்டி படித்தாலும் அந்த ஸ்கிரிப்ட் புரியாது அப்படிங்கிறது. எடிட்டுக்காக நான் ஒரு மூணு நாலு வாட்டி படித்தேன். அப்போதே தெரிஞ்சது இந்த எடிட்டுக்கு இந்த படத்துக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது அப்படின்னு. ஸோ படம் பார்த்துட்டீங்க, உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை, இந்த கதை எழுதும்போதே டேரக்டர் வந்து அந்த மாதிரி தான் ஸ்கோர் எழுதியிருந்தார். ஒவ்வொருத்தவரோட பர்ஸ்பெக்டிவும் ஒவ்வொரு மாதிரி வரும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதனால தான் அந்த ரிப்பீட்டட் சீன். பட் ஆனால் அது வந்து கன்வீனியன்ஸாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். ஒரே சீனை வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து ஒரு ரூம்லேயே வந்து ரொம்ப நேரம். ஆமாம், கதை இருக்கிறதே அந்த ரூமுக்குள்ளே தான் ரொம்ப நேரமாக ட்ராவல் ஆகும். அதை தாண்டி வெளியில் வர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் நான் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அதிகமாக காட்ட தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே இருந்துடக்கூடாது. கதையை நம்ம இன்னும் வெளியில் கொண்டுட்டு போய் வெளியிலேருந்து நம்ம வந்து கதையை வெளி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து காட்டணும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்கேன். படம் பாருங்கள், வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நித்தின். அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். முதல்ல உங்கள் எல்லாருக்குமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். அண்ட் இங்கே இருக்க எல்லாருக்குமே, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து முதல் படம் இது. எல்லாருக்குமே ஒரு கனவு, சின்ன வயசுலேருந்து சினிமாவை ஒரு பெருசாக பார்த்துட்டு இன்றைக்கி வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வணக்கம். என் பேர் கெவின். இந்த படத்துடைய இசையமைப்பாளர் நான் தான். ஸோ உங்களுக்கு என்னோடய ஒர்க் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். படமும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். தேங்க்யூ ஆல். இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. அண்ட் தியேட்டரில் நாலனைக்கு படம் வருது, 29th வருது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ. ஆக்சுவலாக அந்த டைமில் ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல, அது அவங்க ரிப்பீட்டடாக லைக் ஆறு பேருமே அதை பற்றியே சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்காக தான் அந்த டைட்டில். ஆ, கேமராமேன் பேசினார் விஷால். வாங்க. படத்துலயும்
கொஞ்சம் லிமிடெட் ரிசோர்ஸஸ் தான் இருந்துச்சு. ஸோ எங்களால் பெஸ்ட்டாக என்ன கொடுக்க முடியுமோ அதுதான் பண்ணோம். இல்லை அப்படி இல்லை, என்கிட்ட இருந்தது அது இருந்து வச்சு என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படின்றது தான் பண்ணிடுவோம். நல்ல கான்செப்ட், அதனால் அதை கன்வே பண்ணதில் ஏதோ ஒரு சின்ன வாழ்த்துக்கு.